வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திணை சமையல்ல நாம கிராமத்து முறையில கொள்ளு ரசம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பொதுவாக கிராமத்துல வந்து இப்ப குழந்தை பெத்தவங்க இல்ல குழந்தைக்கு பால் ஊட்டுற அம்மாக்களுக்கு எல்லாம் கொள்ளு நிறைய சேர்த்துப்பாங்க. பொதுவா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் உண்டு, குழந்தைங்களுக்கு அதாவது ரொம்ப சின்ன குழந்தைய அப்ப 2-3 மாசத்துக்குள்ள குழந்தைக்கு வந்து சளியோ இல்ல வயிற்றுப்போக்கோ இருந்தா முதல்ல தாய்க்கு மருந்து கொடுப்பாங்க. அதாவது தாய்க்கு கொடுக்கற மருந்து அந்த தாய்ப்பால் வழியே அந்த குழந்தைக்கு சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல இப்ப உதாரணமா குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா தாய்க்கு வந்து இந்த மாதிரி கொள்ளு ரசம், கொள்ளு வந்து உடம்பு சூட்டை அதிகரிக்கும், கொள்ளு ரசம் நிறைய மிளகு தூவி முட்டை பொரியல் பண்ணி அதையும் சேர்த்து சாப்பிட கொடுப்பாங்க ரசத்தோட. அதே மாதிரி உடம்பு எடை, பிரசவத்துக்கு பின்னால வர உடம்பு எடை குறையறதுக்கும் கொள்ளு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொள்ளு ரசம் பண்றதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு இப்ப பாக்கலாம். நம்ம இப்போ இதுல நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு உங்களுக்கு இந்த நீங்க பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப கொள்ளு வந்து நம்ம இப்ப சாதம் வேக வைக்கும் போதே ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு இதை மாதிரி வேக வச்சு கொள்ளு வந்து நல்லா அதை வெந்த பிறகு நல்லா கையால இத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரசம் எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன்னா, தேங்காய் எண்ணெயில ரசத்துக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெயில வழக்கமா நம்ம ரசம் பண்ற மாதிரி தான் கடுகு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுக்கிட்டு இப்போ நம்ம பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் தட்டி வச்சுக்கணும். இப்போ இது தாளிக்கும் போது அதை தட்டி வச்சுட்டு இப்போ அந்த தட்டி வச்ச பொருட்களை வந்து அந்த தாளிச்ச எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதக்கி விட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த தாளிச்சதோட இந்த தட்டி வச்சது வதங்கும் போது நல்ல வாசனை இருக்கும். இப்போ அது கூட நம்ம இப்போ நான் வந்து ஒரு பெரிய தக்காளியாக இருந்ததால பாதி தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால். இப்போ அந்த தக்காளியையும் அந்த தாளிச்சதோட சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நாம கொஞ்சம் வதக்கிக்க போறோம். இப்போ வதக்கி கொஞ்சம் தக்காளி சாஃப்ட் ஆன பிறகு இதுல வந்து நாம இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அதுல புளி நான் அதுல வச்சிருந்தேன் இந்த இதுல எடுத்திருந்த பொருட்கள்ல அந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுட்டு அதை இது கூட இப்போ நம்ம சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு அந்த தக்காளி சாஃப்ட் ஆன பிறகு சேர்த்துக்கிறோம். இப்போ புளி கரைசலை ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லேசாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சு கொஞ்ச நேரம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே கையில் இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொள்ளு வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ கொள்ளு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தேவையான உப்பு, இந்த உப்பு இதுக்கு தேவையான நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ உப்பு சரி பார்த்துக்கோங்க, தேவைன்னா உப்பு கலந்துக்கோங்க. உப்பு கலந்துக்கிட்டு இப்போ வந்து இது மறுபடி கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அதில் வந்து கொஞ்சமாக வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு அதில் மேலே கொத்தமல்லி தூவி நாம வந்து இறக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியானது. இதை வந்து தெளிய ஊற்றி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு அந்த அடியில் இருக்கிற அந்த கொள்ளோட கொள்ளு பருப்போடு சேர்த்து நாம் ஊற்றி சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து சந்திப்போம். நன்றி.